ஸோ ஹலோ கார்த்திக் ஜங்ஷன், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைஸ் நம்ம காரை வந்து சர்வீஸ் சென்டர்ல வந்து விட போறோம். ஜஸ்ட் நான் வீட்டில் வந்து கிளம்புறேன் இப்போ. என்ன எதுன்னு நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் என்ன விஷயம்ட்டு. ஆக்சுவலாக வந்து கைஸ் நீங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கார் வந்து வாங்கின வீடியோ. ஒரு 10,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடினதுலே பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் இஷ்யூ வந்து வந்துருச்சு கைஸ் காரில். அதுதான் வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் சர்வீஸ் சென்டருக்கு. இது என்ன இஷ்யூன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம காரோட ரேடியேட்டர் இருக்கும் இல்லை, நம்ம காரோட கூலண்ட் சிஸ்டம், நம்ம வந்து கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றுவோம் நம்ம காருக்கு. அதில் வந்து ஒரு வாட்டர் பம்ப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் போல். ஸோ அந்த வாட்டர் பம்ப் வந்து என்ன ஆயிருக்கு, போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லைக் வந்து என்ன ஏன் அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக 10,000 கிலோமீட்டரில் இது நான் ஃபஸ்ட்டு எப்போ ஐடென்டிஃபை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆச்சு காரு. அப்போ வந்து ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு போகும்போது தான் வந்து ஃபஸ்ட் அந்த இஷ்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஷாக்கு, என்ன இது எப்படி வந்து வாட்டர் பம்ப் வந்து இவ்வளோ சீக்கிரம் போகும் அப்படின்னா, சார் ஓகே இது ஓகே இது வந்து டீ போர்டு வண்டி ட்ராவல் வண்டி நிறைய ஓடுது, நிறைய அவுட் ஸ்டேஷன்லாம் போது வருது, இது வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. லைக் வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. என்னன்னா இதை வந்து வாரண்டியில கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப தூரம் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாரண்டியில கிளைம் பண்ணலாம், பட் ஆனால் வந்து இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் 25 நாள்லாம் வந்து வண்டியை வந்து உள்ள நிறுத்துற மாதிரி இருக்கும், சர்வீஸ் சென்டர்ல நிறுத்துற மாதிரி இருக்கும், அப்பதான் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 25 நாள்லாம் வண்டி ஓடாம இருந்தா பொழப்புன்னு ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டேன் அவங்க கிட்ட. பட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் வந்து போகணும். இப்போ வண்டி வந்து ஒரு குவாலிட்டி இஷ்யூ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா உடனடியாக அதை வந்து பண்ணுற முடியாது, அப்ரூவ் பண்ணுற முடியாது. அது வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல் போயிட்டு அதை வந்து பண்ணணும். ஸோ ஒரு 10 நாள்லாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நான் எவ்வளோ பேசி கடைசியில் அவர் வந்து 4 நாள் அந்த பட் ஒரு கிளியரான ஒரு இது இல்லை. ஒரு நாள் ஒருத்தர் தான் சொன்னால் 4 நாள்லேயே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம்னாரு. பட் எனக்கு என்னென்னா ஒரு வேளை நம்ம உள்ளே போய் விட்டுட்டு அவங்க வந்து ஏதோ ரீசன் சொல்லி இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது டைம் ஆகுது அப்படின்னா எப்படி அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு பயம். ஸோ போச்சுன்னா எப்படியும் ஒரு 15 நாள் ஆக்கிடுவாங்கன்ற மாதிரி தான் வந்து ஒரு தாட்டு. சரி இந்த பார்ட் எவ்வளோ நான் விலை அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். பார்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ரூபா என்னவோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மாத்திரத்துக்கு லேபர்லாம் சேர்த்து 1,800 குள்ளியோ ஏதோ ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ஆக்சுவலாக இது ஏதோ ஓகே ஓரளவு ஒரு மேனேஜபிளான அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன், இது நம்ம பண்ணலாம். ஒருவேளை இது ஒரு பெரிய பார்ட்டாக இருந்து ஒரு பெரிய செலவாக வச்சிருந்ததுன்னா லைக் வந்து 20 நாள்லாம் எப்படி நிறுத்திட்டுலாம் பண்ண முடியும்னு தெரியல. வாரண்டின்றதே எதுக்கு இருக்கு, நம்ம ஹெட்டேக்கை குறைக்கிறதுக்கு ஒரு வாரண்டி ப்ராசஸை இவ்வளோ நாள் இழுத்தோ இல்லை வந்து இவ்வளோ டிலேவாக சர்வீஸ் பண்ணிலாம் கொடுத்தா எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வாரண்டி கிளைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும் மாருதி சைடில் இல்லை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் நான். வந்து அந்த சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ இந்த டிராஃபிக் எப்படின்னா வந்து கடந்து நான் அந்த சர்வீஸ் சென்டர் போயிட்டு உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் ஒருவேளை வந்து இந்த மாருதி சிஎன்ஜி வெஹிக்கிள்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாலாம் பார்த்துடாம தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஆனால் வந்து நான் சொல்லலை. ஏன்னா வந்து சரி நம்ம முதல்ல என்னன்னு சொல்லிடலாம் அப்புறமா காட்டலான்ட்டு தான் சொல்லலை. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட ஒரு வண்டி கூட போடுற ஐடியாலாம் இருக்குது, பட் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஐடியா இருக்குது, இன்னொருத்தர் வச்சு நான் வந்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து ஸ்விஃப்ட் எடுங்க, நீங்கள் வந்து இது எடுக்காதீங்க வேகனார், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் ஒரே கம்பெனி தானே அதில் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு தான் இருந்தது. ஸ்விஃப்டாக இருந்தால் பிரச்சனை வராது, வேகனாராக இருந்தால் பிரச்சனை வரும்னா அப்போ வந்து எல்லாம் ஒரே கம்பெனி தானே தயாரிக்குது, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல சரியா. அதான் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி என்னங்க இன்னும் வரல புக் பண்ணியிருந்தீங்களே வரலையா அப்படின்னாங்க. அதோங்க வந்து நான் இருக்கேன் சொல்லியிருந்தேன், வந்துட்டு கால் பண்ணுங்கங்க அப்படின்னாங்க. சரி நிற்குது பாருங்க, இது உள்ளதான் வந்து லவுஞ்செல்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சென்டர் தான் வந்து உட்காந்துருக்கோம், நம்ம கஸ்டமர் லவுஞ்சில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நம்ம சர்வீஸ் வந்து விட்டுட்டு போயிட்டேன் நான். என்ன சொன்னாங்கன்னா அந்த வாட்டர் பம்ப் மாத்திரத்துக்கு என்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு அதெல்லாமே மாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9,000 ருபீஸ் கிட்ட வந்து ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து அந்த வாட்டர் பம்ப் அந்த வாட்டர் பம்போட லேபர் அண்ட் அந்த கூலண்ட் ஆயில்லாம் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி அந்த வாட்டர் பம்ப் மாத்திரத்துக்கு மட்டும் 5,000 கிட்ட வந்து இதாக ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன்னா சரி வாரண்டியில் கவர் பண்ணி கொடுத்துட்டா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, இவங்க ஒரு அப்டேட் சொன்னாங்க எனக்கு என்னன்னா இப்போ வந்து யூஸ்வலாக வந்து வாரண்டி கிளைம்ஸ்னால் இவங்க வந்து 50 ஏதோ பிரான்ச் இருக்காங்க, அந்த பிரான்ச்சில் தான் வந்து கொடுத்து வாரண்டி கிளைம்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்களாம் அப்ரூவலுக்குலாம். பட் வந்து இங்கே என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து வாரண்டி கிளைம்ஸ்க்கு இங்கே வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சீக்கிரமாக கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப
ஹாப்பியாக இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு நாள் மட்டும் டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, வண்டியை வந்து விட்டு போக சொன்னாங்க. ஸோ நான் வந்து வண்டியை விட்டுட்டு ஆக்சுவலாக வந்து அடுத்த நாள் தான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே இது. ஸோ வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அந்த வாட்டர் பம்ப்லாம் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழைய பம்பை வந்து வாரண்டிக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க போல். ஸோ அதை வந்து என்னால் காட்ட முடியல அவங்களுக்கு. ஸோ வண்டி வந்து இப்போ வாஷிங்கில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் வண்டி வந்து கையில் கொடுத்துட்டாங்க, சர்வீஸ் முடிஞ்சு வந்து வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வேனட் ஓப்பன் பண்ணி என்ன அந்த இஷ்யூ வாட்டர் பம்ப் இஷ்யூன் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இதுதான் என்ஜினு, கேட்டன் சீரீஸ் என்ஜின் இது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இஷ்யூன்றதை காமிச்சிட்றேன். இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த ஃபோனை இப்படி விட்டு காட்டுறேன், என்னால் வந்து எக்ஸாக்டாக காட்ட முடியுமான்னு தெரில. ஆ வண்டியோட பேஸ் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து வண்டியோட பேஸு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இந்த ஆயில் ஃபில்டருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல கூலண்ட் ஆயிலெலாம் வந்து லீக் ஆகிட்டு இங்கே தான் வந்து ஒளிவிட்டு இருந்தது. ஃபுல்லாக வந்து கூலண்ட் ஆயில் லீக் இங்கே தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூலண்ட்டு அந்த வாட்டர் பம்பை வந்து மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த வாட்டர் பம்ப் லீக் இருந்தது, அது வந்து இப்போது காணும், க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வந்து கூலண்ட் ஆயில் ஊற்றுற அந்த ரிசர்வாயர். இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தெரியுது பாருங்கள், இது வந்து ஹையோட கோடு. இந்த கோடு வந்து ஹையோட கோடு, அண்ட் இங்கே இருக்கிற கீழே இருக்க கோடு வந்து கீழே அந்த மூணாவது கோடு நாலாவது கோடு வந்து பார்த்திங்கன்னா லோவோட கோடு. ஸோ இது வரைக்கும் எப்போவுமே கூலண்ட் ஆயில் வந்து இருக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா இங்கே உரையெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க, ஏன்னா அது லீக் ஆகுது அப்படின்ட்டு. பட் என்ன ஆச்சுன்னா ஒரு ஓவராலாக ஒரு 10-15 டேஸ் ஓட்டும் போதே வந்து கம்ப்ளீட்டாக இந்த கூலண்ட் ஆயில் வந்து கீழே போயிட்டு எம்டி ஆகிடும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இந்த இடத்துல உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்டிஆர் இந்த டேங்கே வந்து ஒயிட் ஆகிடும், ஒயிட் கலரில் எம்டிஆகி காலி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து மெயினாக அந்த வாட்டர் பம்பை சரி பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி அந்த இஷ்யூ இனி இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருக்கக்கூடாது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் உள்ளே காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன், எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்வாய்ஸ் கைஸ். இந்த வாட்டர் பம்ப்பு அதுக்கப்புறம் வந்து ஓவரால் சர்வீஸ் எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா வந்து 5551 தான் வந்து போட்டிருக்காங்க. என்ன ஸ்ப்ளிட் அப், என்ன பிரேக்கப்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, டிஸ்டில்ட் வாட்டர் பேட்டரிக்கு, அதுக்கப்புறம் பிரேக்குக்கு கிரீஸு, பிரேக் ஆயில் ஒரு 313 ரூபா, கூலண்ட் ஆயில் ஒரு 711 ரூபா, ஸ்க்ரீன் வாஷ் அந்த லிக்விடு. ஸோ அது ஒரு 4 போட்டிருக்காங்க, ஒன்று 14 ரூபா. ஸோ ஒரு 58 ரூபா ஆகுது டோட்டலாக. அண்ட் இன்ஜின் ஆயில் ஒரு 1200. ஸோ இதெல்லாமே வந்து பார்ட்ஸோட காஸ்ட்டு. ஸோ பார்ட்ஸோட காஸ்ட் மட்டுமே 2450 கிட்ட பார்ட்ஸோட காஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கான பீரியாடிக்கல் செக்கப், பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து 1950 லேபர், அண்ட் 300 ரூபா வந்து எலக்ட்ரிக்கல் செக்கப் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 2250 லேபர் மட்டும். ஸோ 2500 அது 2500 கிட்டத்தான் 5551 டோட்டலாக வந்து பில் வந்தாச்சு. அது அந்த வாட்டர் பம்ப், வாட்டர் அசம்பிளி. ஓகே அதுதான், ஓகே அதான் 1453 ரூபாக்கான அந்த வாட்டர் பம்ப் அசம்பிளி, அது வந்து டேக்ஸபிள் அமௌண்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுவும் போடலை. அண்டு லேபரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீரோன்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜீரோ டோட்டலி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபாய்க்கான விஷயம் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் வந்து எனக்கு படுது. அது மாதிரி வேலையே வந்து இருக்கலாம், லேபர் ஒரு 500 போட்டால் அது 2000, லேபர் அதிகமாக இருந்தால் இன்னும் கூட அதிகமாகும். ஸோ டோட்டலாக வந்து வாரண்டியில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ தான் நான் ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து முடிச்சு விட்டேன். லைக் வந்து 5500 ருபீஸ் செலவு பண்ணோம், ஓகே ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ தான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தேன். ஆனால் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் பண்ணிருக்கேன் நான், ஹீட்டிங் வந்து ஆகுது மறுபடியும். லைக் வந்து என்ன இஷ்யூ இருந்ததோ ஏசி போட்டாலே உள்ளே வந்து ஹீட் ஆகுது வண்டி. ஸோ அந்த இஷ்யூ வந்து இருக்குது. அதான் வந்து இப்போ சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், சரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கூலண்ட் ஆயில் கம்மியாகுதா அப்படின்ட்டு பாருங்க, கம்மியாச்சுன்னா நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம், பட் கம்மி ஆகாதுன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கம்மி ஆகலை, கூலண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, அவங்க ஊற்றி கொடுத்த அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து மறுபடியும் வந்து அந்த ஹீட் ஆகுது. நான் வந்து ஏசியும் ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஃபேன் ஸ்பீடும் ஃபுல்லாக வச்சுருக்கேன், பார்த்தா அந்த கூலிங்கே வரல, உங்களுக்கு தெரியும் வேர்க்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. மாருதி சைட்லேருந்து
என்ன மாதிரியான சொல்யூஷன் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல இந்த பிரச்சனைக்கு. வாரண்டியில கவர் பண்ணி பண்ணி கொடுத்தாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தேன். பட் அகைன் இது வந்து இந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து வண்டி ஓரமா நிறுத்தி பேனட்லாம் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரம் கூல் பண்ண விட்டு அந்த இண்டிகேஷன் லைட்லாம் எரியுது, அந்த வார்னிங் லைட்டு. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு வண்டியில ஓட்டாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்னிங் லைட் வந்து கொடுக்குது. நான் அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அவர் காட்டலாம் அப்படின்ட்டு. இது எவ்வளோ நாள் இழுத்துன்னு இருக்குது, கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணி சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு ரொம்ப தூரம் அவரை ஃபாலோ பண்ணி நான் வந்து வந்தேன் இன்னைக்கு. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ள மறுபடியும் எடுத்துன்னு போனாங்க பாடி ஷாப்புள்ள. போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா கூலண்ட்டை வந்து செக் பண்ணாங்க அளவு எவ்வளோ இருக்குன்ட்டு. கூலண்ட் வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருந்தது. பட் அந்த இன்னொன்று இருக்கும் அந்த ரேடியேட்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அது வந்து ரிவர்ஸ் கூட அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று இருக்கு ஒரு நாப் மாதிரி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து அந்த ஏதோ அந்த ஏர்லாக் வந்து இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏர்லாக் ஆயிருக்கு, ஏர்லாக்கை வந்து எடுத்து விட்டப்புறம் அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஏர்லாக்லாம் எடுத்த அப்புறம் கூலண்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னாரு, ஒரு ஃபுல்லாக கூலண்ட்லாம் போயிடுச்சு, மறுபடியும் ஊற்றிருக்கேன் ஒரு 2 லிட்டர் கிட்ட அப்படின்னாரு. இப்போ மறுபடியும் இப்போ வந்து ஊற்றி செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கு. இப்போ நான் வந்து ஏசி போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன், வேர்க்கெல்லாம் இல்லை, நீங்கள் பார்க்கலாம் கரெக்டாக சொல்லிடணும். எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். அவரே வந்துட்டாரு கூட கூட வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வந்து வந்தோம். அட்வைசரு அவர் பேர் சொல்லலானே உங்களை காட்டலானே வாங்கினே அப்படின்னா அவர் வந்து வேணாம் வேணான்றாரு, ஏன்னு தெரியல. வேணாம், ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கும், ஒரு சிலர் நம்மளை பிடிக்காது, அதனால அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவர் பிரைவசி நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மதிக்கணும். அதனால நான் அவர் வந்து காட்ட முடியல. ரொம்ப மெனக்கெட்டு எஃபர்ட் போட்டு நமக்காக வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அவர். கைஸ், லைக் வந்து இந்த இஷ்யூ இருந்தது, இது வந்து ஒரு மேஜரான இஷ்யூ தான். இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்காம நீங்க வேகனர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு சிஎன்ஜி கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது மாருதியில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து மைண்ட்ல வச்சுட்டு இந்த இஷ்யூவெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா இது வந்து கூலண்ட் ஆயில் இல்லாமல்லாம் வண்டி ஓட்டினா இன்ஜின் சீஸ் கூட ஆகுன்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். என்ஜின் ஆயில் எப்படி அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கூலண்ட் ஆயிலும் ரொம்ப முக்கியம் போல. ஸோ கூலண்ட் லீக்கு, அது வந்து வாட்டர் பம்பில் லீக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ எஃபர்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சிஎன்ஜி வண்டினாலையா, இப்போ வர வண்டி குவாலிட்டி இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை நான் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக 1000-ல் 1 வண்டி இந்த மாதிரி ஆகுதா? அவர் ஒன்று சொன்னார், 300 வண்டி ஜாப் கார்டு போட்டிருக்கேன் தெரியும், பட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் அண்ணன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நமக்கு வந்து வந்தது. ஸோ உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன், அவேராக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அலர்ட்டாக இருங்க, இந்த விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குதுலான்றதை உணரி நீங்கள் வந்து எடுங்க. அதை சொல்கிறது தான் வந்து இந்த வீடியோ. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூ அந்த வாட்டர் பம்ப்பு கூலண்ட் ஆயில் லீக் சம்மந்தமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன், ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரியே இல்லை, இப்போ இருக்கிற கூலிங்கே அப்போ இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரே அனலாக தான் இருந்தது. ஸோ திஸ் இட் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on another great video. Love you all. Take care. Bye-bye.